Brightness increase. Good. Okay. TNCA selection process. In 2 days, sir, 2 days. We registration process mostly cover it. Bro, na registration form vandu vaangiten association la poi registration form vaangiten, but ana the registration form la konja konja de enak theriyala bro, adha pathi oru video podunga apdigra maari ketirundinga. Inna konja per bro, na vandu Chennai la iruken, pakkathula edhaachu districts la poi selection attend pannalam sollirundanga, ana anga poi nama selection registration form vandu keta avanga vandu illa Chennai ku laam kadaiyadhu apdigra maari solranga. Idhukku enna bro solution irukku apdigra maari nare per ketirundinga. Sila per vandu bro, na Bangalore la iruken, நான் வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணோம், என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபாஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எதுக்கான இந்த செலெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஎன்சிஏ டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ டைட்டில் இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு வந்தீங்கன்னா நம்ம எதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு டிஎன்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே உங்களோட டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கோ அங்கே வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸோ அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷனில் போய் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, அவங்களே வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்னா, கீழே வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் லிங்க் தரேன், அதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே எல்லா கிரிக்கெட் அசோசியேஷனோட அட்ரஸும் இருக்கும். அப்படியே உங்களுக்கு அட்ரஸ் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா, POC கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனில் போய் அந்த ஒரு ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கின ரெண்டு ஃபார்ம் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்ஸ்க்கான ஒரு ஃபார்ம். மதுரை அண்ட் விருதுநகர் இவங்க ரெண்டுமே வந்து ஒரு ஜோன் இல்லையா, அந்த ஜோனுக்கான ஒரு ஃபார்ம் தான் இது. இந்த ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டாபிக் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்சிஏ கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சீரியல் நம்பர் இருக்குது. நம்ம வந்து சீரியல் நம்பர் எதுவும் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஎம்மில், நீங்கள் அந்த சீரியல் நம்பர் எதுவுமே டச் பண்ண வேணாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் 4 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது 4th ஜோன் அப்படிங்கிறனால அவங்களோட ஜோனு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மதுரை அண்டு விருதுநகர். ஓகே, நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் டேட் நம்ம எல்லா பற்றியுமே தெரியும், 4/3/23. உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் எந்த செலெக்ஷன் டேட்டில் வருதோ அந்த மாதிரி செலெக்ஷன் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோர் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே சேம் தான், உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேஸ் இந்த நேம் மட்டும் மாறும். இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் அந்த ஒரு ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வரும், இல்லை நீங்கள் கடலூர் இருந்தீங்கன்னா கடலூர் அந்த மாதிரி ஒரு ஜோன் வரும். ஓகேவா, மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே சேம் தான், மேலே இருக்க டேட்டும் அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் நேமும் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் எப்பயும் போல போட்டிருக்காங்க, அதே மாதிரி வென்யூ நம்மளோட டேபிள் காலமில் வந்து போட்டிருந்தாங்களே உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எங்கே வென்யூ அப்படிங்கிறது அதே மாதிரி இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வென்யூ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் அந்த POC கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்பின்னர்ஸ் ஃபார்ம். ஓகேவா, ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களோட அசோசியேஷனில் போய் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலராக இல்லை ஸ்பின்னரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேளுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து தனி ஃபார்ம், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து தனி ஃபார்ம். அதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டு அது ஸ்பின்னர்ஸ்க்கா இல்லை ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கா இன்கேஸ் அவங்க மாற்றியே கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்பின்னராக இருந்தீங்க அப்படின்னா 1 லெக் ஸ்பின்னராக இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னராக இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்மில் வந்து போடுவீங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் ஏதோ அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லெக் ஸ்பின்னரா இல்லை வந்து ஆஃப் ஸ்பின்னரா இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அப்படிங்கிற 3 செக் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி பிளேயர் வந்து கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் தி பிளேயர் இந்த ஒரு டீட்டெயில்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணுவோம். என்ன அட்டாச் பண்ணுவோம்னா ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணுவோம். அந்த ஒரு ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சில பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர் நேம் இருக்கும், சில பேத்துக்கு வந்து அப்பா நேம் வந்து அப்படியே பின்னாடி இருக்கும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃப்ரண்ட்டில் வந்தாலும் சரி பேக்கில் வந்தாலும் சரி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன். இந்த ஒரு டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க.
இந்த டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து உங்களோட ஃபார்ம்லேயே வந்து இருக்கும். நான் கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்ல, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் நேம் வந்து இருக்கும். அந்த ஒரு டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. சி, நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப இந்த ஒரு இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் வந்து பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, ப்ரோ என்னோட வென்யூ கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து மென்ஷன் பண்ணுமா, இல்லை நான் இருக்கிற டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து மென்ஷன் பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக் அசோசியேஷனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து காலேஜ் வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து படிக்கிறேன், ஆனால் என்னோடய நேட்டிவ் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ஸ், நான் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ஸான அட்ரஸ் ப்ரூஃப் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன், ஸோ இந்த இடத்துல என்ன வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட காலேஜில் இருக்க டிஸ்ட்ரிக் வென்யூக்கு போய் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் காலேஜிலேருந்து ஏதாச்சும் ஒரு போனஃபைட் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போகணும், இல்லை என்னோட நேட்டிவில் தான் நான் போய் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களோட நேட்டிவ் கிரிக்கெட் டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷன் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், சிம்பிள், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனை நேம் கரெக்டாக அந்த ஃபார்மில் இருக்கும், அதை ஃபைன் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்திருக்கேன், இல்லை நான் ஸ்கூல் படிக்கிறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்திருக்கேன், அந்த டிஸ்ட்ரிக்ஸில் நான் போய் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் எங்கே காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜிலோ இல்லை ஸ்கூல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஃபைடு மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜ் ஸ்லாஷ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு அட்ரஸ் வந்து இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் வந்து உங்களோட நம்பர் இருக்குல்ல அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அட்டாச்சு ஆதார் கார்டு காப்பி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டோட காப்பி ஒன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ்லேருந்து போனஃபைடு வாங்குறீங்க அப்படின்னா, வித் போனஃபைடு வித் ஒன் ஆதார் கார்டு காப்பி, வேறு டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெதர் பிளேயிங் ஃபார் த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் லீக்ஸ், இஃப் எஸ் ப்ளீஸ் ஃபினிஷ் த டீட்டெயில்ஸ். நீங்கள் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஏதாச்சும் கிளப் டீம் ஆடிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிளப் டீம் அப்படின்னா வேறு ஒன்றுமே, நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்க்கு உள்ள நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல, ப்ரோ நான் சிட்டி லீகே ஆடல ப்ரோ, அந்த ஒரு டீமில் எப்படி ப்ரோ நான் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா, அப்படி இல்லை, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் லீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அப்படின்னு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் லீக்ஸ் வந்து இருக்கும். அந்த லீக் வந்து நீங்கள் எந்த டிவிஷன் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிவிஷன்ஸ் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா, எந்த டிவிஷனாக இருக்கட்டும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. அப்படி நான் எந்த டீமே விளாட்லை, சிட்டி லீக்கும் விளாட்ல அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ரெண்டு இடத்துல நில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும், ஃபில் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு நேம் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொஞ்சம் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்பர் வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து பழைய நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, இன்கமிங் கால் வராத மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இருக்க ஒன்லி ப்ரைமரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் தான். உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டாக இன்கமிங் கால் வர மாதிரி இருக்க ஒரு மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா 1023 ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஸ்லாஷ் போட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இமெயில் ஐடி, இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து இந்த மாதிரி நான் லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த ஒரு கம்பெனி 6 மேட்சும் ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் இந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஒரு டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணுற டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுமா, இல்லை அன்னைக்கு டேட் வந்து மென்ஷன் பண்ணுவா, இப்போ நான் இன்றைக்கி கரெக்டாக இந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி டேட் தான் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ நீங்கள் கரெக்டாக என்றைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது கூட என்னென்ன காப்பி வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டு காப்பி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் காலேஜோ இல்லை ஸ்கூலோ படிக்கிறீங்க, வேறு டிஸ்ட்ரிக்ஸில் போய் படிக்கிறீங்க, நான் அங்கே தான் சர்வீஸ் ப்ராசஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, அங்கே வாங்கின ஏதாச்சும் ஒரு போனஃபைட் ஃபார்ம்னா வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லேயோ அந்த ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து போனஃபைடு வந்து ரெடி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி இந்த காலேஜ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போனஃபைடு மாதிரி கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த ஒரு போனஃபைடு வந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரு போனஃபைடையும் இந்த ஒரு காப்பி கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷனில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே செக்ரட்டரி வந்து சைன் பண்ணி ரிமைனிங் அவங்கவுங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ஸில் என்ன ப்ராசஸ்
ஃபாலோ பண்ணுறாங்களோ. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும். மேலே இருக்க ஸ்பின்னர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் போலர்ஸ், டேட்டு, அதுக்கப்புறம் வென்யூ, நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்களோ இந்த ஒரு டீடைல்ஸ். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட் போலரா ஸ்பின்னரா அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி போய் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ இதுதான் வந்து டிஎன்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா, லீக் ஃபார்மெட்டுக்கெலாம் நம்பரெலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல அந்த ஒரு ஃபார்ம் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் செலெக்ஷன் ப்ராசஸ். இதுக்கும் டிஎன்சிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உள்ள இருக்க அந்த லீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி லீக் வந்து வேறு, டிஸ்ட்ரிக்ஸ் லீக்ஸ் வந்து வேறு. ஓகேவா, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ரோ, நம்ம பண்ணாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அப்படியே கண்டக்ட் பண்ணி வரப்போகிறாங்க. இந்த இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா கோயம்புத்தூரில் நிறைய பேர் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுவாங்க, திருப்பியும் அதே பேர் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் போய் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறனால ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா நிறையா க்ரௌடு வந்து வராது. யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே சொல்லலை. பட் இப்போ ரீசெண்டாக டிஎன்சி அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து இந்த ஒரு ஃபார்ம் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லா பேரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஏன் அவங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. 14 to 24 இருக்க எல்லா பேருமே இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்படினால எக்கச்சக்கமான பேர் அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவாங்க. அப்போ அவங்களால க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிறையா பேர் வந்து வருவாங்க. அந்த இடத்துல போய் நான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ நான் வந்து சென்னை ப்ரோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ, நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு எடுத்தாலே பக்கத்தில் வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், அங்கே வந்து கிரிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் மூளை மூளைக்கு வந்து அகாடமி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. அவங்க வந்து நான் சென்னை அப்படின்னும் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே நிறையா பேர் க்ரௌடு வந்து அதிகமாகிடும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு சென்னைக்கு வந்து ஃபார்ம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் முடிஞ்ச சஜஷன், என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷனில் போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களோட நேட்டிவ் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல அங்கே போய் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அஸ்வினோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே இந்த செலெக்ஷன் பற்றி சொல்லும்போது உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் இந்த ஒரு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க நெய்பர் டிஸ்ட்ரிக்ஸில் போய் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா அவரே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க சொல்கிற முடிவு தான். ஸோ நம்ம இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் நம்ம போய் எந்த ஒரு ஆப்போசிஷனும் வந்து கொடுக்க முடியாது. ஓகே கைஸ், தட்ஸ் இட். இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். முடிஞ்சளவு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகுங்க. எப்படி வந்து பவுலிங் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் போகலாம், எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சளவு ப்ரிப்பரேஷன் வீடியோ நாளைக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கீழே வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்தவங்களா மீட் பண்ணுறேன். See you until then. பனு பை.